ఉపభీతినముద్భవుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత స్వార్థవాహమీడే శిఖయా శేకరిణం పతిం యతీనాం అస్మద్గురు పరంపరాయే నమః. இது பர்யந்தம் இந்த கிருஷ்ண பிரசக்தி அதிகரணத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத சேவிச்சோம். இனி தீபத்துல என்ன சாதிக்கிறார், தீப சிவ சூக்தி எப்படி இருக்கு அப்படின்னு சேவிக்கலாம். கிருஷ்ண பிரசக்தி நிரவயவத்வ சப்த கோபோவா அப்படின்னு சூத்திரம். பிரம்மணா ஜகத்காரணத்தம் சம்பவதி நேதி சந்தையா, ஜெகத் ஜெகத்காரணத்துவம் சம்பவிக்கவா சம்பவிக்காதா அப்படின்னுட்டு சந்தேகம். சம்பவதீதி பூர்வ பக்ஷ சம்பவிக்காது அப்படின்னு சாங்கியன் ஆக்ஷேபிக்கலாம். ஏன்னா நிரவயவசிய பிரம்மணா ஜெகத் உபாதானத்துவே கிருஷ்ணசிய பிரம்மணா ஜெகதாக்காரேன உபயோக பிரசங்காத், பிரம்மன் நிரவயவம், அது நிறவயமான பிரம்மம் வந்து ஜெகத்துக்கு உபாதான காரணமா இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அப்போ இத பிரிக்க முடியாதோ இல்லையா பிரம்மத்தை? அப்போ ஒரு ஜெகத்தை ஆரம்பிக்கச்ச ஜெகதாகாரேன வந்துடுச்சுனாக்கா பிரம்மமே மாறிடுச்சுனாக்கா அப்ப பிரம்மமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அல்லது ஒரு வஸ்துவுல அது இருந்துருச்சுன்னா மீதி வஸ்துல எதுவும் இருக்காது, பிரம்மமே இருக்காதுன்னு வந்துருமே. ஒரு வஸ்துவிலே சுரூப சமாப்தி வந்துடும், மீதி வஸ்துல வராதே அப்படின்னுட்டு சொல்றா. ஜெகதாக்காரியான உபயோக பிரசங்க அத மாதிரி ஆயிடும், அது பண்ணிட்டானாக்க விபரீதமா போயிடும். ஏன்னா மீதி வஸ்துலாம் எப்படி வரும், அல்லது பிரம்மமே இருக்காதே, சுரூபமே முடிஞ்சு போச்சு, பிரம்மமா மாறிடுச்சு, இந்த பிரபஞ்சமா மாறிடுச்சு பிரம்மம், அப்ப பிரம்மன்றதே ஒண்ணு இருக்காது, இந்த பிரபஞ்சம் தான் பிரம்மன்னு ஆயிடும், அது பெரிய தோஷம் முடிஞ்சோ. அடுத்தது சார் பரிஜிகீர்ஷையா சாவயத்துவ அபியுபகமே, இல்ல இல்ல அதை நாங்க வந்து பரிகாரம் பண்றோம், அதுக்கோசரம் பிரம்மத்துக்கு சாவயத்துவம் சொல்றோம். ஒரு அவயவத்துல பரமாத்மா இருக்கு, அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரு அவயவமா இருக்குது, ஒவ்வொரு வஸ்துக்களும் ஒவ்வொரு அவயவம், அந்த மாதிரி நாங்க சொல்றோம் சாவயத்துவத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன விரோதம்? சதைவ சோமிய இதம் அக்ராசித் ஏக்கமேவ அத்விதீயம், பிரளய காலத்துல சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணுதான் இருந்தது, அத்விதீயமா இருந்தது, நிறவயமா இருந்தது அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம்லாம் இருக்கு, அதனால இது வந்து ஒரு அம்சமே கிடையாது, அதுல அவயவமே கிடையாது அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்றது. அந்த ஸ்ருதிகளுக்கு ஸ்ருதி வாக்கியங்களுக்கு விரோதம் வந்துருமே, அதனால அது எப்படி ஒத்துக்க முடியும்? இத்தியாதி காரணாவஸ்தாயாம் நிறவயவத்த வாச்சி சப்தா பாத்தியத்தை, காரண தசையில நிறவயவமா இருக்கு பிரம்மம், அது வந்து பாதிக்கப்பட்டதா ஆயிடும் சாவயவத்துவத்தை ஒத்துண்டாக்கா. அதனால ரெண்டு பக்கமும் உங்களுக்கு தோஷம் வருது. இல்ல இல்ல நாங்க என்ன சொன்னோம், சூக்ம சரீரத் வஸ்து சரீரம் பிரம்ம காரணம், ஸ்தூல சரீரத் வஸ்து சரீரம் பிரம்ம காரியம் தானே நாங்க சொன்னோம் அப்படின்னாக்க கரெக்டு தான். ஆனால் இப்ப நீங்க சொல்றது காரிய காரண பாவம்ன்றது எப்படி சொல்றீங்கோ, சரீர அம்சத்துக்கு கூட காரியத்தை ஒத்துருக்கீங்களே, சூக்மமான பிரம்மம் காரணம் ஸ்தூலமான பிரம்மம் காரியம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப காரிய காரண பாவம் சரீர அம்சத்துக்கும் வரதோ இல்லையோ, சரீர எதபி சூக்ம சதயத் வஸ்து சரீரம் பிரம்ம காரணம் ஸ்தூல சதயத் வஸ்து சரீரம் பிரம்ம காரியம், இது அபியபகமியதை, இது சித்தாந்திகளால அங்கீகரிக்கப்படுகிறது. ததாபி அப்படி இருந்தா கூட ஷரீரி அம்சஸ்தியாபி காரியத்துவ அபியோகமாறு, ஷரீரி அம்சம் இருக்கே பரமாத்மா அம்சம் அதுக்கு கூட காரியத்தை நீங்க ஒத்துருக்கீங்க. ஏன்னா காரணம் காரியம் அப்படின்னு சொன்னாக்க பரமாத்மா கூட காரியத்துவம் இருக்குன்னு தான் அர்த்தம் வரும். அதனால காரியத்துவ அபியோகமாது கிருஷ்ண பிரசக்தி, கிருஷ்ண பிரசக்தி பிரபஞ்சமே பிரம்மமே பிரபஞ்சமா மாறிடுச்சு,
பூர்ணமா விட்டு போச்சு. அதனால சுரூப சமாப்தி வந்துடும். அல்லது நிறவயவத்துவ சப்த கோபோவா, பிரம்ம நிறவயம் சொல்லக்கூடிய ஸ்ருதிகள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் கோச்சுன்றோம். கோச்சுன்றோம்னா பாதிக்கும், அது விரோதம் வந்துருமே. அதனால இந்த பிரம்மகாரணவாதம் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு அவ கேட்கிறார் சாங்கியார். இது பூர்வபக்ஷ சூத்திரம். சித்தாந்தம் இதுலயே சாட்சி இல்லையோ உங்க அதிகரணத்திலையும். இப்ப ஆப்தாந்த சகலேதர விசஜாத்தீயம் ஸ்ருத்யேக சமதிகம்யம் சர்வசக்தி யுக்தம் பிரம்ம நிறவயவம் அப்படி பிரம்ம நிறவயவம் அதை ஒத்துட்டோம். சகலேதர விசஜாத்தியமா இருக்கு. சகலேதர விசஜாத்தியம்னாக்க லோகத்துல நம்ம என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கிறோமோ பிரத்யக்ஷமாக அதெல்லாம் காட்டிலும் வேறுபட்டதா இருக்கு. வேறுபடாது, பின்னம், அதனுடைய சுரூபமே வேற. நீ வந்து லோகதிருஷ்ட பிரகாரியனே எதையும் பார்க்க முடியாது. லோகத்துல நம்ம பார்க்கறது வேற, அது வேற, பிரம்ம வேற. அதனால சகலேதர விசஜாத்தியம். சரி, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சுருத்தேக சமதிகம்யம், வேதத்தினாலேயே அறிந்து கொள்ள முடியும். அதனால ஸ்ருதியினால மாத்திரமே அறிந்து கொள்ள முடியுறதா இருக்கும், சகலேதர விசஜாத்தியமா இருக்கும். அது அதுவும் சர்வசக்தி யுக்தம், சர்வசக்தி யுக்தம், அனைத்து சக்தியும் அதுக்கு இருக்கு. அதனால எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பிரம்ம, அந்த பிரம்மமானது நிறவயவம் அப்படி நிறவயவம், அது நிறவயவம் தான், சாவயவம் இல்லை. இருந்தா கூட காரணம் காரியம் ச பவதி அந்யச்ச பவதி. இது வந்து காரணமாகவும் காரியமாகவும் வந்துடுத்து, அல்லது அந்யஷ்ட பவதி வேற விதமாகவும். நீ என்னென்ன ஆக்ஷேபம் பண்றியோ அதெல்லாம் சொல்றிய, இதெல்லாம் நீங்கெல்லாம் பண்றதெல்லாம் எப்படி தெரியுமா, பரிமித சக்தி வஸ்து சோத்தியம் நதத்திர பிரசுத்தியதை. பரிமிதமான சக்தி உடையவன் அவ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வஸ்துக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறா. எல்லாமே காரணமும் காரியமும் இப்படி எல்லாம் சொல்றீங்கோ, மண்ணே எல்லா பிரபஞ்சமா மாறட்டுமே, ஏன் மண்ணு மாறல அப்படின்னு கேட்டாக்கா, மண்ணுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவுதான் அது முடியும், நூலுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவுதான் நூல் முடியும், அது அதுக்கு நேதமா இருக்கு. அந்த மாதிரி பிரம்மத்துக்கு சர்வசக்தி யுக்தமா போயிட்டதுனால அது எப்படி வேணாலும் மாறும். அதுங்கிட்ட இந்த லோகத்துல நீ கேட்கிற கேள்வி எல்லாம் வச்சுட்டு பிரம்ம விஷயத்துல கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்ற. தத்திர பிரசத்தியத்தை, இந்த மாதிரி கேள்வியே வராது, கேட்கவே முடியாது. யதா ஜாதிவாதினஹா ஜாதிரைவ ஏகைவ ஜாதிஹி ஏகைவ அமூர்த்தா. பாருங்க, இது பேரப்பட்ட இது, இதான் வந்து நியாய சித்தாஞ்சனத்துல தேசிகன் எல்லாம் உதாரிக்கிறார். அந்த காலத்துல அதிகன சாரால் வியாக்கியானத்துல அப்படி எழுதின இதெல்லாம் ஆண்டவன் சாதிச்சு. ஜாதிவாதினஹ ஜாதிஹி ஏகைவ ஜாதிவாதினஹ, ஜாதினாக்க பசுமாடு இருக்கு. பசுமாட்டுக்கிட்ட இந்த கோ கௌஹு அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன இருக்கு, கோத்வம் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. இந்த கோத்வன்ற ஒரே ஒரு ஜாதி தான், அது அமூர்த்தமா இருக்கு. மூர்த்தம்னாக்க கையாள முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அமூர்த்தம்னா ஹேண்டில் பண்ண முடியாது. இது எப்படின்னாக்க, ஒரு நீல கலர்ல ஒரு வஸ்து இருக்குது, நீல வர்ணத்துல வஸ்து இருக்குச்சே, அந்த வஸ்து எப்படி இருக்குன்னா நீல நிறமா இருக்குன்னு சொன்னோம். அந்த நீளத்தை தனியா எடுத்தோம்னா எப்படி எடுக்க முடியும், அதை எடுக்கவே முடியாது, அது அமூர்த்தம். அத மாதிரி ஜாதிங்கிறது அமூர்த்தம். நம்ம கிட்ட மனுஷத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, அந்த ஜாதியை தனியா பிரிக்க முடியாதே, அது அமூர்த்தமா இருக்கு. அதனால ஜாதிஹி ஏகைவ, அது ஒரே ஜாதி தான், மனுஷத்துவம் கோத்வம் படத்துவம் கடத்துவம் அப்படின்னு ஒரே ஜாதி தான், இது அமூர்த்தமா இருக்கு. ஆனால் கண்டமுண்டாதிஷு அத்தியந்த விலக்ஷணேஷு அனந்தேஷபி பரிசமாப்பியவ வர்த்ததே. ஆச்சரியமான உதாரணம் பிரம்மணால் பார்க்கிறார். இப்ப பாருங்க, மாடுகள் இருக்கு, பசு மாடுகள். ஒரு பசுமாடு எப்படி இருக்குன்னாக்கா கொம்பு உடஞ்சி இருக்குது. இன்னொரு பசுமாடு எப்படி இருக்குன்னாக்கா கொம்பு நீளமா இருக்குது. இன்னொரு பசுமாடுக்கு கொம்பே காணும். இப்ப மூணு விதமான மாடுகள் தான் இருக்கு. அப்படி இருந்தா கூட அனைத்து பசுமாடுகள் இடத்துலயும் இந்த ஜாதின்றது பூர்ணமா தான் இருக்கு.
ஜாதின்றது அமூர்த்தம், அது நிறவயவன் தான், சாவயவன் கிடையாது. அது கையாளவே முடியாது, அதை எப்படி பிரிக்க முடியும், பிரிக்கவே முடியாது. அந்த ஜாதி கோத்வ ஜாதி, கடத்வ ஜாதி, படத்வ ஜாதி அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க எந்த வஸ்திரத்தை வேணா எடுத்துக்கோங்க, எல்லா வஸ்திரத்திலையும் படத்துவம் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. இப்போ ஒரு வஸ்திரத்திலேயே அது பரிசமாப்தி ஆயிடுச்சா, துருப சமாப்தி ஆகலையே, எல்லா வஸ்துக்கள்லையும் தான் அது இருக்குது. அதனால சுரூப சமாப்தி வந்துச்சுன்னே நீ கேட்க முடியாதே. இது நிலவயவம், அது மாதிரி அமூர்த்தம், ஜாதி, அது எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கு. அந்தந்த ஜாதி, அந்தந்த ஜாதியோட வஸ்துக்கள்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. அதான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அமெரிக்காவில இருந்தாலும் நீங்க மனுஷியால் தான், காஞ்சிபுரத்துல இருந்தாலும் மனுஷியால் தான், திருப்பதியில இருந்தாலும் மனுஷியால் தான். அந்த மனுஷத்துவ ஜாதிங்கிறது எல்லாருக்கும் ஒன்னா இருக்கு. நீங்க எங்கேயோ இருக்கீங்கோ, நான் இங்கே இருக்கேன், அது எப்படி மனுஷத்துவம் அங்க வந்தது இங்க வந்து கேட்க முடியாது. எல்லார்கிட்டையும் இந்த மனுஷத்துவ ஜாதிங்கிறது வியாபிச்சுதான் இருக்கு. ஒரு இடத்துல மனுஷத்துவம் வந்துருச்சு, மீதி மனுஷால்கிட்ட வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பசுமாட்டு கிட்ட கோத்துவம் வந்தது, மீதி பசுமாட்டு கிட்ட வராதுன்னு சொல்ல முடியாது. அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் அனந்தேஸ்வபி பரிசமாப்தியைவ வர்த்ததை, எல்லாத்துலயும் பூர்ணமா தான் இருக்கு. தத்ர இதர வஸ்து சோத்தியம் இது, அதுல பூர்ணமாயிடுச்சு, இதுல வர இதுல எப்படி வரும் அப்படின்னா நீ கேட்கவே முடியாது, எதுவும் கேட்கவே முடியாது. எல்லா இடத்துலயும் அது வந்து பூர்ணமா தான் இருக்கு. அந்த பூர்ணத்துவம் இருக்குச்ச, நீ அது வந்து இது மாதிரி சுரூப சமாப்தி வந்து கொடுத்தோன்னா 100 வஸ்துல இருக்க முடியாது. அவயவம் சொன்னாக்க சாவயவத்தம் வந்துருமே அப்படின்லாம் கேள்வி வேண்டாம், இதெல்லாம் வராது. இதெல்லாம் வியாபிச்சுதான் இருக்குது, இந்த கேள்வியே வராது. இது லோகத்துல சாமான்யமான ஜாதிக்கே அப்படி. அப்படி இருக்கச்ச ஒரு பரமாத்மா சர்வசக்தி யுக்தனா இருக்கான், அவன்கிட்ட போய் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் எப்படி வரும்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வர்றதுக்கே பிரமேயம் இல்லையே, அதனால இது தப்பு. அத சொல்ற அத பிரம்மணா ஜெகத்காரணத்தை, ஆகையினால பிரம்மன் ஜெகத்காரணம் சொல்றோம், அது நிச்சயம் சம்பவிக்கும். அது சம்பவிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அத சம்பவத்தியல அப்படின்னு முடிக்கிறார். இந்த சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம்னு சொன்ன முடியோ, சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து கிருஷ்ண பிரசக்தி நிறவயவத்துவ சப்தகோபவா, பிரம்ம காரணத்தே கிருஷ்ணஸ்ய பிரம்மணா காரியத்தை உபயோகப்படுங்க, காரியமாகவே உபயோகமாயிடும் அது. அப்போ மீதி எதுவுமே இருக்காது, ஏன்னா நிறவயமா இருக்கிறதுனால. நிறவயமா பிரிக்க முடியாது இல்லையோ, அது ஒரு வசரம் வந்துருந்தோம்னா ஒரு வசரம் முடிஞ்சு போடும், காரியமா ஆயிடுச்சு. இப்ப மீதி எதுவுமே இருக்காது, அதனால சுரூப சமத்தி வந்துடுறது. அதனால மீதி எந்த வசதும் இருக்காது. குருமான் சேவை குண்டத்துல இருக்கான், இங்க இருக்கான், அங்க இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான், எங்க முடன் கண்ணன் அப்படின்னு சொல்றோம், அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டு வராதே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். சாவயவத்துவே நிறவயவத்துவ சப்த கோபோவா, சாவயவத்துவம் ஒத்துண்டோம்னாக்க நிறவயவத்துவ சப்த கோபோவா, நிறவயவத்துவத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள் அவைகளுக்கெல்லாம் பாதம் வந்துடும், விரோதம் வந்துடும். நிறவயவத்துவவாதி சப்த பாத பிரசங்க, அதெல்லாம் பாதிக்கப்பட்டுடும். அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சுதிக்கே அப்ராமான்யம் சொன்னதை அழுடும், வேதத்துக்கே அப்ராமான்யம் சொல்றதுன்னு முடிப்படும். அதனால இது வந்து பூர்வபக்ஷ சூத்திரமாக எடுத்தனால இப்படி ஆக்ஷேபம் பண்ணினா சமாதானம் சாதிச்சுட்ட. இப்போ சூத்திர பிரசனமா பதில் சொல்லணும் இல்லையோ, அதுக்கு சொல்ற ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வாத் அப்படின்ட்டு இப்போ இத சொல்ற, சமாதானம் சொல்ற. அப்படின்றதுனால இந்த மாதிரி அவன் கேள்வி கேட்டான் இல்லையோ பூர்வபக்ஷி, அது இந்த பூர்வபக்ஷத்தை தள்ளுறது. தூ அப்படின்றதுனால நீ வந்து அசமஞ்சம் சொல்ல முடியாது, ஜெகத்காரணவாதம் இருக்கே அது பிரம்ம காரணவாதம்ன்றது தப்பு, இந்த ஜெகத்துக்கு பிரம்மன் தான் காரணம் தப்புன்னு தான் நீ ஆட்சேபித்த, அது சொல்ல முடியாது. ஏன்னா சுருதே ஸ்ருதி தான், வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும்.
அதை ஏத்துக்கிறது தோஷம் கிடையாது. ஏன்னா ஸ்ருதி என்ன பண்றதுன்னாக்க பிரம்மம் நிரவயவம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த பிரம்மம் நிரவயமான பிரம்மத்துக்கிட்ட இருந்து இந்த ஆச்சரியமான பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியையும் சொல்லிடுத்து. அதனால ஸ்ருதி என்ன சொல்றதோ அது அப்படியே தானே ஏத்துன்னு போனோம். சாஸ்திர பிராமணியம் சொல்றோம் நாமும், சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னுட்டு சாஸ்திரமே பிரமாணம் அப்படின்னு சாதிச்சுட்டார் சூத்திரக்காரன். சொல்ற அப்படியே தானே ஏத்துக்கணும், அதுக்கு விரோதம் சொல்ல முடியுமா? அதனால ஸ்ரௌதமான அர்த்தத்துல எப்படி வேதம் சொல்றதோ அதை தான் நம்ம அர்த்தம் நினைக்கணுமே தவிர்த்து, நம்ம லோகத்தில் இருக்கிறதுக்கு அனுகுணமாக அதை மாற்ற முடியாது. ஏன்னா இது வந்து அலௌகிகமான அத்தியந்திரியமான விஷயம். பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கிறது நம்ம லௌகிக ஞானத்தினால அறிந்து கொள்ளவே முடியாது, அது வேதத்தினாலதான் அறிந்து கொள்ள முடியும். வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கணும். அது இல்ல இல்ல அக்னிநாசம் சேத் அப்படின்னு இருக்கு தெரிஞ்சோ தீ நான் நினைச்சிடும் அப்படின்லாம் சொன்னாக்க அது எப்படி அது வரும் அது? அதனால இது வந்து அயோக்கியார்த்தமா இருந்தே, தீனால நினைச்சிரு தெரிச்சிரு அப்படின்னு சொன்னாக்க தப்பு தானே, அதை யாரும் பண்ண முடியாது. ஜலத்தினால் நினைன்னு சொன்னா சரியா இருக்கும். அந்த மாதிரி நிறவயவம், ஆனால் நிறவயமான பிரம்மத்திலிருந்து சாவயமான பிரபஞ்சம் உண்டாகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது வந்து விருத்தமா இருக்குதே, பரஸ்பர விருத்தமான விஷயத்த வேதம் கூட சொல்லக்கூடாது இல்லையோ? அதனால அண்மைய யோக்கியமான அர்த்தத்தை தான் சொல்லணும், அண்மைய அயோக்கியமான அர்த்தத்தை வேதமே சொல்லக்கூடாதே அப்படின்னாக்க அதுக்கு சூத்திரகாரரே சொல்றாரு சப்த மூலத்வா. சாதாரணமாக சுருதி சொல்றதுன்றது வேற, சப்தைக சமதிக்கமே விஷயத்துல சப்தம் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இது ஏன்னா இது வந்து வேதம் அப்படிதான் இதுக்கு பிரமாணம். நையாயகன் எவ்வளவோ பாடுபட்டு அனுமானத்தினால சாதிக்கணும்னு பார்த்தோம், ஆனால் அதற்கு சர்வாத்மனா கண்டிச்சாச்சு. அந்த அனுமானம் எல்லாம் எடுபடாதீங்க, ஏன்னா இது சிருஷ்டி விஷயம், லௌகிக விஷயத்தை வச்சுட்டு சிருஷ்டிய சொல்ல முடியாது. அதனால பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, பிரம்மம் எப்படிப்பட்டது, இது ரெண்டுத்துக்குள்ள காரிய காரண பாவம் எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்றது வேதம் தான். அதனால வேதம் என்ன சொல்றதோ அததான் நம்ம ஏத்துன்னு போனோம். சரி, இப்ப இதனால என்ன அர்த்தம் ஆறுது அப்படின்னாக்க, விசித்திர சக்தி யோகம்னு ஒண்ணு இருக்கு பரமாத்மா, விசித்திரமான சக்தி, நம்ம கிட்ட எல்லாம் காணப்படாத சக்தி, நமக்கெல்லாம் லவ் கர்ம விஷயாலா போயிடுவே, நமக்கு ஞானம் கிடையாது சக்தியும் கிடையாது. ஆனால் சர்வேஸ்வரனும் பரமசுத்தன், திவ்யமான ஞானத்தை உடையவன், திவ்யமான சக்திகளை உடையவன், பின்னாடி சொல்ல போற இந்த சூத்திரங்கள்னாலேயே அத மாதிரி இருக்கிற அவன்கிட்ட நீ லோகத்துல இருக்கிற தூஷணங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த தூஷணங்களை வச்சுண்டு சாஸ்திர விஷயத்திலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து விசஜாதி, பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறத வச்சுண்டு நம்ம வந்து லோகத்துல இருக்கிறத வச்சு கேட்க கூடாது. ஏன்னா எத்தனையோ நம்ம வஸ்தும் பார்த்துட்டு இருக்கோம், அது லோகத்துல ஒரு வரையறை பண்ணிருக்கோம், இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும்னு பண்ணிருக்கோம். அது அதனால சில விஷயங்கள் லௌகிகத்துல நமக்கு ஒத்து போகும். ஆனா வேத விஷயம் இருக்கே அது என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அது நமக்கு வந்து வேதத்துல இருக்கிறத யாரால பண்ண முடியும்? ஒரு சின்ன விஷயம் சொன்னா புரியும். வேதத்துல வந்து எத்தனையோ சப்த பிரயோகங்கள் இருக்கு. பாணினி என்ன பண்ணார், அஷ்டாத்தியாயி பண்ணினார், சம்ஸ்கிருத இலக்கணத்தை அழகா வகுத்து கொடுத்தார், எல்லாம் வகுத்து கொடுத்து நான் லட்சணம் சொல்ல போறேன், வேத சப்தங்களுக்கு பண்ண போறேன்னு ஆரம்பிச்சார். இந்த பக்கம் சொன்னா அந்த பக்கம் அடிக்கிறது, அந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் அடிக்கிறது, வேத புருஷனை யாரால இதை கட்டுப்படுத்த முடியும்? வேதம்ன்றது சுதசித்தம், நித்தியமானது, அபௌருஷயமானது. பெருமாள் கூட வேதத்தை மாத்துறதுக்கு அருகணம் இல்லை. நம்மளே என்ன சொல்றோம் சித்தாந்தத்துல ஏற்கனவே பார்த்திருக்கோம் வேதாதிகரணத்துல,
முன்னாடி இருந்த வேதத்தை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அதே இதை வந்து கிரமத்துல நமக்கு அனுகிரகிக்கிறார் பெருமாள். முன்னாடி எப்படி இருந்ததோ அதே கிரமத்துல உதாகரிக்கிறார், உபதேசிக்கிறார் நமக்கு பெருமாள். அவனால கூட அதை மாத்த முடியாது, அப்படிப்பட்ட வேதம் அது. அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே தானே ஏத்துன்னு போகணும். அதனால அதை வரையறை பண்ண முடியல பாரணியினால, வேத புருஷனை என்னால அசைக்க முடியல, என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னுட்டு வந்து பாணினி சொல்லிருக்கோம். அந்த மாதிரி இருக்கு வேதத்தினுடைய வைபவம். வேதத்தினுடைய வைபவத்தை யாரால சொல்ல முடியும், எவ்வளவு கூற விஷயங்கள், அதெல்லாம் நமக்கு என்ன தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஒரு மோட்சம் இருக்கு, சிவைகுண்டம் இருக்குது, பரம நாம் அடையிறது இருக்குது, அதுக்கு உபாயம் என்ன, இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த விஷயங்கள்லாம் சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு தெரிகிறது. ஆகையினால இந்த சப்தைக சமதிகமியமான விஷயத்துல நீ இப்ப ஆக்ஷேபிச்சு சுரூப சமாப்தி அதெல்லாம் சரியன்னு என்ன சொல்றதுன்னாக்க, இப்ப நாங்க சொன்ன மொழியோ ஜாத்தின்னு இருக்குது, கோத்ரு ஜாதி அதெல்லாம் உதாரிச்சோம். அந்த மாதிரிதான் பரமாத்மா நிறைவேமா இருந்தா கூட அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமாகிறான், அனைத்து பிரபஞ்சமும் அவனுக்கு காரியமாகிறது, அதனால இது தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்ற. இப்போ ஸ்ரீசுக்தி தெரிவிக்கும், ஸ்ருதேஸ்து சப்த மூலத்துவசப்த பக்ஷ வியாவிருத்த. இந்த தூ அப்படிங்கிற சப்தமானது அந்த பூர்வ பட்சத்தை தள்ளுறது. ஸ்ருதே ஸ்ருதி பிராமான்யா நைவம் பிரசஜதே. ஸ்ருதி பிராமான்யம், வேத பிராமான்யம் இருக்கிறதுனால நீ கேட்ட ஆக்ஷேபம் வராது. இல்ல விருத்தமான விஷயத்தை எப்படி வேதம் சொல்லுன்னு கேட்டாக்க, சப்த மூலத்துவா சப்தைக மூலத்துவேன வேதத்தினால் உண்டியே அறிந்து கொள்ளக்கூடியது. இது வேதத்தை உண்டிதான் பிரமாணமா உடையது. இந்த பிரம்மம், இந்த பிரபஞ்சம், இந்த சிருஷ்டி, மோட்சம் எல்லாம். அதனால சகலே தர விசஜாத்திய சுஜாத்தியத்வா, லோகத்துல நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் காட்டிலும் அது விலட்சணமானது இந்த பிரம்மன்றது. ஆகையினால அதுக்கு எல்லாமே சரியா இருக்கும். அதனால அதை வச்சு நீ இதை கேட்கக்கூடாது, லௌகிகத்தை வச்சுட்டு வேத விஷயத்துல கேட்கவே கூடாது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம், பிரதான சித்தாந்த சூத்திரம் இந்த ஸ்ருதேசு சப்த மூலத்துவத்தின் வரும்போ இதான் நிறைய இடத்துல ஒத்துண்டு இருக்கா பிரிவாள்லாம் உதாரிப்பா. ஏன்னா இது வந்து சூத்திரக்காரவே சொல்லிட்டே சப்தேக சமதிகமான விஷயத்துல லௌகிக உதாரணங்களை வச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு சூத்திரக்காரன் திருவுள்ளம். அதனால வேதீக பிராமணியவாதிகள் நாம, ஆகவே அது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னாக்க, இப்ப எப்படி அவனுக்கு சக்தி எல்லாம் இருக்குன்னு சொன்னியோ இல்லையோ, அது எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா, இதெல்லாம் ஏதாவது இருக்குதா எங்கேயாவது அப்படின்னு கேட்டா, இருக்கு, நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அதாவது ஜீவாத்மா கிட்ட அச்சேதனமான அச்சேதனத்தினுடைய தர்மங்கள்லாம் வரவே வராது. ஏன் வராது, என் உடம்புக்கு என்ன தர்மம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வருமா, நமக்கு வராது. அது ஒரு வஸ்துல இருக்கிற தர்மம் இன்னொரு வஸ்துக்கு வராது. அது லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரே வஸ்திரம் புடவை அப்படின்னு சொல்றோம். அந்த புடவைகள்ல எத்தனையோ பேதங்கள், பட்டு புடவை, என்னான பட்டு, அந்த பட்டு, இந்த பட்டு, எத்தனையோ சொல்றோம், சாதா காட்டன் சொல்றோம், எத்தனையோ புடவைகள். இப்போ இந்த பட்டு புடவையினுடைய சுவாவம்ன்றது சின்னாலம் பட்டுக்கு வருமா, இந்த ரெண்டுத்தினுடைய சுபாவம் சாதாரண கதர் புடவைக்கு வருமா, வராதே. ஏன்னா அந்த காரணம் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டது, வேறுபட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி வரவே வராது. அதனால இந்த சூத்திர இந்த அடுத்த சூத்திரத்தினால நான் சொல்றேன், இந்த மாதிரி பரமாத்மா கிட்ட விசித்திரமான சக்திகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு வஸ்துவில இருக்கிற தர்மமானது இன்னொரு வஸ்துவுக்கு வராது. ஏன்னா இப்ப என்ன கேட்டோம், பரமாத்மா நிறைவேமம், அது எப்படி பிரபஞ்சமா மாறிச்சு, அது அச்சேதனமா மாறிடுச்சு இப்போ அப்படின்லாம் கேட்டான். அப்படின்லாம் கிடையாது, பரமாத்மா மாறிச்சுன்னு என்ன அர்த்தம், விசேஷமான பிரபஞ்சத்துலதான் விகாரங்கள், விசேஷமான பிரபஞ்சத்துல விகாரங்கள், விசேஷமான பரமாத்மாவில விகாரங்களே கிடையாது. இது தர்மம் வேற, அது தர்மம் வேற, ரெண்டு விலக்கணம் வேறுபட்டது.
ஏற்கனவே சொல்றக்கும் பாருங்க, சபரசுவாமி சொல்றேன்னு எகிதத்தன் கர்ப்பா இருக்கான்றதுனால தேவதத்தன் கர்ப்பா இருக்க முடியுமா? இவன் வேற அவன் வேற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற சமயத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு நியமம் இருக்கான்னா ராஜானுசாசனம் இல்லையே. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு வேறுபட்ட சுபாவங்கள், இவனுடைய சுபாவம் அவனுக்கு வராது, அவனுடைய சுபாவம் இவனுக்கு வராது. இது சேதனங்கள்லயே ஒரு அச்சேதனத்துடைய சுபாவம் சேதனத்துக்கு வராது, சேதத்தினுடைய சுபாவம் அச்சேதனத்துக்கு வராது. அப்படின்னா நியமம் இருக்கிறது. இது வந்து நம்ம லோகத்துல பாக்குறது சர்வ விலட்சணனான எம்பெருமான் இங்க, நாம இங்க, இந்த பிரபஞ்சம் இங்க. அதனால எப்படி இதெல்லாம் வரும், அது வரவே வராதே அப்படின்றத இங்க சாதிக்கிற இந்த சூத்திரத்தினால, அடுத்த சூத்திரத்தினால. ஆத்மனி தெய்வம் விசித்ராஸ்தி ஆத்மனிச ஏவம், இந்த ஆத்மாவில இப்படி அப்படின்னு சொல்ற. அதாவது என்ன அர்த்தம், ஜீவாத்மனி ஆத்மனி அப்படின்னா ஜீவாத்மனி, ஜீவாத்மா கிட்ட அச்சேதன தர்ம அப்பிரசக்தி, அச்சேதன தர்மத்தினுடைய பிரசக்தி, அதாவது அச்சேதன தர்மங்கள் சேதனத்துக்கு வர்றது அப்படின்றது நீயும் ஒத்துக்கல நானும் ஒத்துக்கல. சாங்கியன் அப்படிதான் சொல்றான், அச்சேதனமான பிரகிருதியினுடைய தர்மம் சுபாவம்ன்றது சேதனத்துக்கு வராது, வந்துருச்சுன்னா அஜ்ஞானத்தினால வருது அத்தியாசம் அப்படின்றான். அவனும் ஒத்துக்கல, யாருமே ஒத்துக்கல. ஏன்னா சேதனம் சேதனம் தான், அச்சேதனம் அச்சேதனம் தான், அது ஒத்துக்கவே முடியாது. அதனால அச்சேதன தர்மம் அப்பிரசக்தி நீ ஒத்துக்கோ வராதுன்னு அந்த மாதிரி ஏவம் அச்சே. ஏன்ன காரணம் என்ன, அச்சேதன விஷஜாதீயத்வாதேவ, அச்சேதன அதை காட்டிலும் இந்த ஜீவாத்மாவானது விலட்சணமானவன், விலட்சணமானவன். ஏற்கனவே அவதாரிகளை பார்த்துருக்கோம், பாஷகாரர் இந்த வேதாந்தம் ஆரம்பிச்சிருச்சு, அவதாரிகையில சாதிச்சிருக்கார். ஜீவன் வேற, பத்தன் வேற, முத்தன் வேற, நித்தியன் வேற, அந்த அச்சேதனம் வேற. இந்த அச்சேதனத்தை காட்டிலும் சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன் எம்பெருமான் அப்படின்னா சாதிச்சிருக்கார் ஆரம்பத்திலேயே. அதனால வந்து விசஜாதியத்துவாதேவ, விஜாதியத்துவாதேவ, அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த ஜீவன். அதனால அச்சேதன தர்மங்கள் சேதனத்துக்கு வராது. ஆத்மனிச ஏவம், அது மாதிரி விசித்ராஸ்தி, ஏன்னா அச்சேதனேஷுச்சே விசஜாத்தியேஷு அக்னி ஜலாதிஷு விசித்ராகி சக்தியோ திருஷ்யந்தே. இப்ப சொன்ன கொஞ்சம் ஒரு வஸ்திரம்னு எடுத்திருந்தாலே பல வஸ்திரங்கள், இந்த வஸ்திரத்தினுடைய தர்மம் அந்த வஸ்திரத்துக்கு வராது, அந்த வஸ்திரத்தினுடைய தர்மம் இந்த வஸ்திரத்துக்கு வராது. பாஷகார் என்ன சொல்ற, ஜலத்தினுடைய தர்மம், ஜலம்ன்றது எப்படி இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். அக்னின்றது எப்படி இருக்கும், சுடுகையா இருக்கும். அது சுடலைன்னா அக்னி இல்லை, குளிர்ச்சி இல்லைன்னா ஜலம் இல்லை. இல்லையே நான் வந்து வெந்நீர்ல குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது உபாதி, நம்ம சுட பண்ணி குடிக்கிறது, நம்ம வந்து சுட வச்சு அதை வெந்நீர்ல குடிக்கிறோம், அது உபாதியினால வந்தது. பொதுவாக இதெல்லாம் எப்படி இருக்கும், சைத்தியம் தான் ஜலத்தினுடைய சுபாவம். அக்னிக்கு வந்து அக்னி அணைச்சிட்டோம் அவன், அப்ப அக்னியே இல்லையே, அப்ப அக்னி வந்து அணைஞ்சு போச்சு அக்னின்னு தான் சொல்லுவேன். இதை ஒருத்து அக்னி வந்து குளிர்ச்சின்னு நாம சொல்ல மாட்டேன், அதுக்கு அவசியம் தானே. அது தர்மங்கள் வேற. அவர் சொல்ற அச்சேதனேஷுச்ச விசஜாதீயேஷு, வேறுபட்ட அச்சேதனங்கள், ஆகாசம் வாயு ஜலம் தேஜஸ்ஸு ஜலம் பிருத்திவின்னு பிரிக்கிறோம் அஞ்சு பூதங்களாக, அஞ்சு ஒரே தர்மத்தை உடைஞ்சதா இருந்தது அக்கா, அப்ப அஞ்சு எப்படி பிரிக்க முடியும், பிரிக்கவே முடியாது. இப்போ அடியேறுங்க நாராயணன் பேரு, இன்னொருத்தருக்கு இன்னொரு பேரு, இப்படி ஒவ்வொருத்தருக்கு பேர். ஏன் அப்படின்னா இந்த உடம்போட கூடினவன் அடியேன் தான், என்ன காட்டணும் விலட்சணமா இருக்கவாளுக்கு இன்னொரு உடம்பு, அவளுக்கு பேர் வேற. காரணம் என்னன்னா மனுஷத்துவம் ஒன்னாதான் இருக்கு, மனுஷத்துவம் இருந்தா கூட அதுல வேறுபாடு இருக்கா இல்லையா பரஸ்பரம், அந்த அதனாலதான் பேதமே வருது. அது அந்த மாதிரி அச்சேதன விஷயங்கள் வஸ்துக்கள் எவ்வளவோ இருக்கின்றன, எவ்வளவோ அச்சேதன வஸ்துக்கள்ல அதனுடைய தர்மம் வந்து இன்னொன்னு தர்மத்துக்கு போகாது, இன்னொன்னுக்கு போகவே போகாது. அது சொல்ற ரிசஜாதீயேஷு அக்னி ஜலாதிஷு விசித்திராகி சக்தியோ திருஷ்யந்தி, விசித்திரமான சக்திகள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி, பிற பிராட்டி வந்து எத்யஸ்தி மதுசுசுரூஷான்னு ஆரம்பித்து சீதோபவ அனுமதான்னு சாதிச்சா அக்னி தேவனை பார்த்து கை கூப்பிக்கிறான்,
ஏன் வந்து அனுமானுக்கு நீ சீதா சீதலனா இரு, துளசி ஆயிரு நீ அப்படின்றார். அங்க கேட்கிறார், தேசிகனே கேட்கிறார் சத்தம் தாகலாமத்துல. அது எப்படி அக்னியினுடைய தர்மம் ஔஷ்ணியம், சூடுதானே சுடுகை அதனுடைய தர்மம். அதை போய் வந்து பிராட்டி எப்படி மாத்தலாம்னா, பிராட்டி மாத்தவே இல்லை. அவ என்ன சொல்றா, ஒரு மயக்கம் வர்றது மாதிரி பிராட்டியினுடைய கருணை பற்றுக்கு, அந்த கருணை பற்றுடவே அந்த கருணையாக ஜலத்தினால குளிர்ச்சியா போயிடுது, அவ்வளவுதான். மயக்கம் வந்து போட்ட மாதிரி அது. இதே சீதோபவ அனுமதான்னு சாதிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு உபாதி செய்யறதுனால வந்து இதை தவிர்த்து பெருமாள் கூட பிராட்டி கூட ஒரு வஸ்துவனுடைய தர்மத்தை இன்னொன்னா மாத்தத்துக்கு அருகன் இல்லை. அவ மாத்த மாட்டார், ஏன்னா அவன் தர்மம் சேர்த்து தர்மம் சேர்த்து உடஞ்சி போயிடும் அப்படின்ட்டு. இது வந்து தத்தந்தாளவு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். இது நாமல் பாங்க வரதாச்சார சுவாமி அடி என்ன கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சாதிச்சாரு அப்படின்ட்டு ஒரு காலத்துல. அந்த மாதிரி இந்த வந்து ஒரு ஒரு வஸ்துவனுடைய தர்மம் இன்னொரு வஸ்துவுக்கு வரவே வராது. தர்மம் இன்னொரு வஸ்துக்கு வரவே வராது, அதான் சொல்றது. அதான் ஏன்னாக்கா விசித்திராகி சக்தியோ திருஷ்யந்தே, ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு விசித்திரமான சக்தி இருக்கு. ஏவம் பரமாத்மனா சேதனாச்சேதன விசிதாத்தீயஸ்ய விசித்திரா சக்தியாக உபபத்தியந்தே. ஏவம் இவ்வாறாகவே பரமாத்மனா எம்பெருமானுக்கு சேதன சேதன விசஜாத்தியஸ்து, லோகத்துல பார்க்கிற ஜீவன் என்ன, லோகத்துல பார்க்கிற அச்சேதனம் என்ன, இவைகளை கட்டலாம் காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு விசித்திராக சக்தியாக உபபத்தியந்தே, ஆச்சரியமான சக்திகள். அந்த சக்திகளை நம்மளால என்ன பண்ண முடியும், அதை மாத்த முடியுமான்னா, அவனுக்கே உரித்தானது அது. நமக்கே நம்ம லோகத்துல பாக்குறோம், நம்ம ஆச்சாரியரை நாம் சேவிக்கிறோம். ஆச்சாரியருடைய பக்குவம், அவருடைய ஞான இது பக்குவம், அந்த மாதிரி மனப்பக்குவம், அவருடைய அனுஷ்டானம், அவருடைய வைராக்கியம், அவருடைய காலண்யம் தான் நமக்கு வரதான்னு சொல்லி கூட வர்றது இல்லை. சுவாமியே நினைச்சாலே நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாயிடும். ஏன்னா அவருடைய சுரூபம் அப்படிப்பட்டது, லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய சுரூபம் என்ன, நம்மளுடைய சுரூபம் என்ன. அதனால இந்த பரமாத்மாவுடைய சுரூபோன்றது ஆச்சரியகரமானது. அப்ராகிருதமான திருவேணியை உடையவனான், அப்ராகிருதமான திருவேணியை உடைய அவனுக்கு இந்த மாதிரி எதுவுமே வராது. அதனால விசித்திரா சக்தியாக உபபத்தியந்தே, எல்லாம் சரியா இருக்கு, அதனால எந்த தோஷமும் கிடையாது அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அதனால விசித்திரமான சக்திகள் உண்டு. சரி, இப்ப நீ வந்து எங்க எங்க பட்சத்துல நீ தோஷம் சொன்ன, நீ எங்க பட்சத்துல நீ சொன்ன, ஆனால் உங்களுடைய பட்சத்திலேயே எவ்வளவு தோஷம் இருக்கு அதை தெரிஞ்சுட்டு பேசுங்க. நீங்க உங்க பட்சத்துல நிறைய தோஷம் இருக்கு, நீ பிரதானமே காரணம் அப்படின்னு நீ சொல்ற. பிரதானமே காரணம் சொல்ற எரிஞ்சியோ, அப்ப பிரகிருதி பிரதானம்னா ஒண்ணுதானே, அதுக்கு சப்தம் ரஜஸ்தமசுன்னு அவயவம் இருக்கா இல்லையா நீ சொல்லு. அப்போ பிரகிருதினா என்னது, மூணு சப்த ரஜஸ்தமஸ் மூணு சேர்ந்து இருக்கிறது தான் பிரகிருதின்றியா, அல்லது இது இது இந்த மூணுத்தினால உண்டாக்கப்பட்டது பிரகிருதின்றியா, அல்லது நீ இப்படி சொன்னியானாக்கா ரெண்டுமே உனக்கு விருத்தம். பிரகிருதி தானே லோகத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்ற, அந்த பிரகிருதிக்கே காரணம் இன்னொன்னு இருக்குதுன்னு வந்துடும். அது பிரகிருதிக்கே ஒரு காரணம் இந்த மூணு சத்ரஜஸ்தமசு, அது குணங்களோ திரவியமோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. நீ ஆயிடும், அதை நீயே ஒத்துக்கலையே. ஏன்னா பிரகிருதி தான் பிரதானமான காரணம் தான் நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்ப சத்ரஜஸ்தமசு மூணு இருக்கே, அதனாலதான் இந்த பிரதானம் ஆக்கப்பட்டதுன்னு சொல்றியா, இல்ல சாவயம்னு சொல்றியா? சாவயம்னு சொன்னாக்கா அதுவும் உனக்கு விரோதம் வந்துடும். சாவயம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப சாவயத்திலிருந்து நிறைவே உண்டாச்சின்னு ஒத்துக்க முடியுமா உன்னால? எங்களை பார்த்து நீ கேட்டியோ இல்லையோ பிரம்மன் சாவயமா, பிரகிருதி வந்து நிறவயம், எல்லாரும் ஒத்துக்கிறது நிறவயம் தான் பிரகிருதி. அது காரணம் சாஸ்திரம் சொல்லிடுது, சாஸ்திரம் சொல்லிடுதுன்னா அது அப்படியே அங்கீகரித்து தான் ஆகும். அதை நம்ம சமாதானம் சொல்லிடுறோம். நீ சாஸ்திரத்தை ஒத்துக்காம லௌகிக்க யுக்தியை வச்சு நீ சொல்ற, அது மாத்திரம் இல்ல, நீ 25 தத்துவம்னு சொல்லியிருக்க. நீ 25 தத்துவம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்போ சத்வம் ரஜஸ் தமசுன்னு மூணு இருக்குதோ இல்லையோ,
அந்த மூணுத்துல இருந்து இது உண்டாச்சு பிரகிருதினாக்க 25 மூணு 28 ஆயிடும், அத ஒத்துக்கிறியா? அல்லது அவயவம்னு சொன்னாக்க சாவயத்து தோஷம் வந்துடும். எங்க பேர நீ சொன்ன தோஷம் சொன்னியோ அது உனக்கே வந்துருமே. அதனால பிரம்மகானவாதத்துல எந்த தோஷமும் சொல்ல முடியாது. நாங்க என்ன சொல்லிடுவோம், ஒரே பதில் சாஸ்திரீக பிரமாணங்கள். சாஸ்திரம் என்ன சொல்றதோ, சாஸ்திரம்னா வேதம், வேதம் என்ன சொல்றதோ அதுதான் எங்களுக்கு பிரமாணம். வேதம் சொன்னது பிரதானாதி காரண பட்சே தோஷாச்ச பிரம்மைவ ஜெகத்காரணம். பிரதான காரணம் அப்படின்னு நீங்க சொல்ற, அல்லது பரமான காரணம் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த பட்சம் ஏ அப்படின்னா தத்ரஹி லௌகிக வஸ்து சஜாதீயத்வேன பிரதானாதே உக்த தோஷ. எங்களை பார்த்து நீ என்ன தோஷம் நினையோ, இப்ப பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சம் சாவயமா இருக்கு, அப்ப பிரகிருதி காரணம் அதுவும் சாவயமா தான் நீ ஒத்துக்கணும். அது அவயவத்தோடு கூடுறதுன்னு ஒத்துண்டியானாக்க நீயே தான் ஒத்துன்னு இருக்க. அந்த பிரகிருதிக்கு அவயவம் கிடையாது, அது நிறவயம்னு ஒத்துருக்க. நீ ஒத்துன்னு இருக்கிற உன் சித்தாந்தத்துக்கே விரோதம் வந்துடும். அதனால லௌகிக வஸ்து சஜாத்தியத்வேன பிரதானாதே உக்த தோஷ. எங்க பேர் சொன்ன தோஷம் பிரதான வாதத்துல வந்துடும். அந்நேச பிரசத்தியன் இதுவரையும் என்னென்ன எங்க எங்க பக்கம்லாம் நீ தோஷம் சொன்னையோ அது அத்தனையும் உங்க பக்கம் வந்துடும். அதனால சுபக்ஷ தோஷாச்சே, உங்க தோஷம் உங்க பட்சத்துல தோஷம் இருக்கிறதுனால கூட எங்க பிரம்மகாரணவாதத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க பிரம்மகாரணவாதம் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்ல, சர்வோபேதாச்ச தத்தரிசனாத், இந்த பிரபஞ்சம் பிரம்மம் அப்படின்னு சொல்லச்ச பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறுபட்டது, அதனால இது இருக்குது அப்படின்னு நாங்க சொல்லல. ஏன்னா இது ஸ்ருதியே சொல்றது, ஸ்ருதி சொல்றது தான் வச்சு நாங்க சொல்றோம். அதுகிட்ட எல்லா கல்யாணம் உங்களும் இருக்கு, பெருமை சுஜாதியும் சுஜாதியும் நாங்க சொல்லிட்டு இல்ல. ஸ்ருதி என்ன சொல்லி கொடுத்துனாக்க இந்த பரமாத்மா கிட்ட எல்லாம் இருக்கு, அதுகிட்ட இல்லாததே கிடையாது. உத்தமமான கல்யாண குணங்கள், லோகத்துல பார்க்காத சக்தி, அந்த மாதிரி ஞானம் எல்லாமே இருக்கு. பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்ச அப்படின்றது சேதாசுரமண்டலம் சொல்றது. அந்த பரமாத்மாவுக்கு விவிதமான ஆச்சரியமான சக்தி இருக்கு, அது சுவாபாவிகமா இருக்கு, இயற்கையாவே அதுக்கு இருக்கு. ஞான பல கிரியாச்சு, அதுக்கு ஞானம் இருக்கு, பலம் இருக்கு, கிரியை இருக்கு, எல்லாம் சுவாபாவிகமா இருக்கு. அப்படின்னா நம்மளதான் அப்படி இல்லை, நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு வரவழைச்சுக்கணும், நான் சிரமப்பட்டு உடம்ப நல்லா போஷிச்சுன்னு எனக்கு சக்தி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஆச்சாரியாள்கிட்ட போய் படிச்சு 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 புத்தகத்துட்டு நிறைய ஏத்துக்கணும் ஞானத்தை. அப்படி ஏத்திண்டாதான் எனக்கு ஞானம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வெளில வரும். அந்த மாதிரிதான் இந்த லோகத்துல ஜீவராசிகளுக்கு, சர்வேஸ்வரனுக்கு அப்படி இல்லை, சுவாபாவிகமா இருக்குது. அதனால நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல உங்களால் அடிக்க முடியாது. ஏன்னா பரமாத்மாவுக்கு இத்தனை சக்திகள் இருக்கு, இத்தனை ஞானம் இருக்கு, அதனால பரமாத்மா தான் சர்வ காரணமா இருக்கான் முடியாது. சர்வோபேதாச்ச தத்தரிசனாத் ந கேவலம் சகலேதர விசஜாத்தியத்வேன சர்வசக்தி பேதா பரதேவதே சித்ததே தத்தரிசனாத். நாங்க ஏதோ இருக்கு இருக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நினைக்காதீங்கோ, அது சத் தரிசனம். அது ஸ்ருதியிலேயே நாங்க பார்க்கப்படுறது அது. ஏன்னா சர்வசக்தி யோக ஸ்ருதேகே சத்த தரிசயத்தீது தரிசனம் ஸ்ருதி சத் தரிசனம். தரிசனம்னா ஸ்ருதி, அந்த ஸ்ருதியானது காமிச்சு கொடுக்கறது இல்லையோ. நமக்கு வேதம் தான் பிரதானமா இருக்கு, அந்த வேதம் தான் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. ஆனா கேவலம் சகல இதர விசஜாத்தியத்தின எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டு இருக்குது. வேறுபட்டு இருக்கிறதுனால அது இந்த பிரபஞ்சத்தை இது பண்றது அப்படின்னு நாங்க வெறும சொல்றோம் நினைக்காதீங்கோ. ஏன்னா சர்வசக்தி உபேதா பரதேவதான் வெறுமை நாங்க சொல்லல, அது வேற இது வேறன்ற ஒன்றி சொல்லல. ஏன்னா தரிசனா ஸ்ருதியே நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா சர்வசக்தி யோக ஸ்ருதியை சேர்த்தா தரிசீதி தரிசனம் ஸ்ருதி, ஸ்ருதியானது காமிச்சு கொடுக்கறதுனால அது ஸ்ருதின்னு சொல்றது தரிசனமே.
அது என்ன சொல்றது, பராசக்தி எத்தனை இந்த மாதிரி ஸ்ருதிகள் இருக்கு, பரமாத்மாவுடைய தர்க்க ஞானங்களை சொல்றதுக்கு எவ்வளோ ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு. அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால எதுவுமே விரோதம் கிடையாது, எல்லாம் அவசரம் வந்து சரியானது அப்படின்னு இங்க சாதிக்கிறார். அப்புறம் அவ திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார், அதை இதை சொல்றதுக்கோசரமே இதுவரையும் சொன்னாலும் இல்லையோ, அதை திருடீகரணம் பண்ணணும். ஆமா நீ வந்து பரமாத்மா தானே எல்லாம் காரணம்னு சொன்ன, இந்த பரமாத்மாவுக்கு இந்திரியம்லாம் ஒண்ணுமே இல்லையே, ஏன்னா ஸ்ருதி சொல்றது அது நதஸ்ய காரியம் கரணம் செலுத்தியதே அப்படின்னு சொல்றது. அது அவனுக்கு வந்து காரணம் இல்லை காரியம் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்றதே, காரணம்னா என்ன இந்திரியங்கள்லாம் இல்லை அப்படின்னா இருக்கோ இல்லையோ, உபகரணம் இல்லை கரணம் இல்லை அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, எதுவுமே இல்லாதவன் எப்படி இதை சிருஷ்டிக்க முடியும் விகரணத்துவ அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம், இந்திரி சரீரமோ இந்திரியமோ அவனுக்கு இல்லையோ இல்லையோ அதனால அவன் எப்படி பண்ணுவான், பிரம்ம காரணம்ன்றது சரியில்லையே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் அது. அதாவது லோகத்துல வந்து பிராகிருதமான சரீரம் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி சரீரம் அவனுக்கு இல்லை, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்ன தெரியுமா, நமக்கு தான் இதெல்லாம் தேவை, கண்ணு வேணும் காது வேணும் அது வேணும் இது வேணும், ஒவ்வொரு இந்திரியங்கள்லாம் நமக்கு தேவை, உடம்பெல்லாம் தேவை. சர்வேஸ்வரன் அப்படி இல்லை, அவன் சர்வசக்தி யுக்தனா இருந்துள்ளிருப்பான். அதனால அவனுக்கு வந்து இந்த சாஸ்திரத்திலேயே தெரிஞ்சு கொடுத்தோம் அவனுக்கு விசித்திரமான சக்தி எல்லாம் இருக்குன்னு. அப்படி இருக்கச்ச அந்த சக்தி ஒன்னே போர்மை. ஓ நமக்கு முக்தி திசையில நம்மளை பத்தி சொல்ல போறார் பின்னாடி நாலாவது அத்தியாயத்துல சொல்லுச்ச, இவனுக்கு சரீரம் இந்திரியம்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு, அது இவனுக்கு உண்டு போற பட்சி சித்தாந்தி இஷ்டப்பட்டா உண்டு, இல்லாத போனா தேவையில்லை. ஏன்னா ஞானம் விகாசம் அடைஞ்சு விடுறது, இப்பதான் கர்ம பந்தத்தினால சங்குச்சிதமா இருக்கு. ஆனால் அங்க போயிட்டாக்க அப்போ விகாசத்தை அடைஞ்சிட்டா அவன் சர்வஜ்ஞனா மாறிடுறான். அவன் சர்வஜ்ஞனா மாறிட்டான்னாக்க அவனால ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் நடத்திக்க முடியும், அனுபவிக்க முடியும். இது ஒரு முக்தனுக்கே, இது முக்தனுக்கே எப்படின்னாக்கா சர்வசக்தனான சர்வஜ்ஞனான எம்பிரமானுக்கு கேட்கணுமா, அது இந்த கேள்வியே வராதே அது. அதனால அவனுக்கு எல்லாமே உண்டு, இந்திரியங்கள்லாம் தேவையில்லை, சரீரமே தேவையில்லை அவனுக்கு. நியாய தத்துவத்துல வரத்து யோகேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா சம்பிரணம் யாரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமே அப்படின்னு சாதிக்கிறார். ஒரே சமயத்துல நம்ம வந்து ஒரு வசதியோ ஒரு சமயத்துல நம்மளால பார்க்க முடியல, ஆனால் சர்வேஸ்வரன் யுகபத்து ஒரே சமயத்துல அனைத்தையும் அவன் கடாட்சிக்கிறானா, அதுவும் பிரத்யக்ஷமா எல்லாத்தையும் பாக்குறானா. அப்படிப்பட்ட ஹரியை நான் சேவிச்சு நியாய தத்துவத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நாதமணிகள் மங்களாசாசனம் பண்றார், மங்கள ஸ்லோகம். அதனால அவ்வளவு வசந்தது பெருமாளுடைய ஞானம் சக்தி அதெல்லாம். அதுல இந்த லோகத்துல வச்சிருந்த கை இல்லையே காலு இல்லையே இந்திரியம் இல்ல அத மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறது தவறு. ஏன்னா சுதியே பசியதி அச்சக்ஷு சுணோதி அகர்ணஹா அப்படின்லாம் இருக்கு. அதனால கண்ணு இல்லாமலே பார்க்கணும், காது இல்லாமலே கேட்கணும், அபாதி அபானிபாதோ ஜவனோ கிரகிதா அப்படின்லாம் இருக்கு. அவனுக்கு கை இல்லை ஆனால் எல்லாத்தையும் கிரகிப்பானாம், கால் இல்லை ஆனால் ஓடுவானாம். ஏன்னா சர்வசக்தன் சர்வ சர்வஜன் சர்வ ஞானத்தோடையவன் சர்வகித்தோடையன எல்லாம் அவனால பண்ண முடியும். அதனால விகரணத்துவான் நேர்ஜே ததுக்தம் ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், அந்த இது சுதேச சப்த மூலத்துவா ஆத்மன தெய்வம் விசித்திராஸ்தி சர்வோபேதாஜ சந்தர்சனம் சொல்லிட்டோம். அதனாலயே இதெல்லாம் சிந்திச்சு எடுத்து நீ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சாதிக்கிற பாருங்க. முக்தசிய அர்த்தசிய திரடிமே, இதை பற்றினும் சொன்ன விஷயத்துக்கு தார்ஜியமா சித்திக்கணும். கேள்வி கேட்க கேள்வி கேட்கதான் நிறைய பதில் வரும், நிறைய பதில் வர பதில் வரதான் இன்னும் நம்ம ஞானம் வந்து இதுவா திருடமா மாறிடும்.
அதனால திரடிம்னே சோத்திய பூர்வகம் கேள்விக்கு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் பூர்வோக்தம் ஸ்மாரயதி முன்னாடி சொன்ன சமாதானத்தையே இங்க திருப்பி ஞாபகப்படுத்துற சூத்திரக்காரர் விகரணத்துவாத் விகரணத்துவான கரண விரகிதத்துவாத் இந்திரியம் இல்ல உபலட்சணம் சரியான இல்ல அதெல்லாம் வச்சுக்கலாம் பிரம்மன காரணம் இருக்கு இந்திரியம் எல்லாம் இல்லாததுனால பிரம்மமே காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா ஏன்னா அங்க இருக்கு வாக்கியம் நத்திய காரியம் கரணஞ்ச வித்தியதே அவனுக்கு கரணமும் இல்லை இந்திரியமும் இல்லை அதனால எதுவுமே அவனுக்கு இல்லை காரியம் காரியமே செய்யணும் அதெல்லாம் இல்லை இது இது ஹி சூயதே ததுக்தம் அதுக்கு பதில் ததுக்தம் அதற்கு சமாதானம் என்னன்னா இதுதான் ததுக்தம் சொல்லப்பட்டது சமாதானம் ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு என்ன அத்தயத் வக்தவியம் தது பூர்ணைய உக்தம் இங்க என்ன சமாதானம் நாங்க சொல்லணுமோ அத முன்னாடியே சொல்லிட்டோம் சப்த மூலத்துவாத் விசித்திராசி சுருதேசு சப்த மூலத்துவாத் சூத்திரம் இந்த அதிகரணத்திலேயே சப்தைக்கு சமதிகமா போயிட்டதுனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராது அதனால சிந்திச்சிடும் அது எப்படிப்பட்டதுன்னா விசித்திராசி விசித்திரமான சக்திகள் எல்லாம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு அதுவும் சப்தம் உனக்குதான் விசித்திராஸ்தி இது அயமேவ பரிகாரம் இதான் பரிகாரம் என்ன பரிகாரம் சப்தைக மூலத்வேன சகலேதர விசஜாத்தீயத்வா பிரம்மணா சப்தைக மூலத்வேன வேதத்தையே மூலமா உடையது இந்த பரமாத்மா அதனால சகலேதர விசஜாத்தீயத்வா பிரம்மணா அனைத்த காட்டிலும் வேறுபட்டு விலக்கணமா இருந்தது பிரம்மம் அதனால விசஜாத்தீயான சக்தி வைத்திய லோக திருஷ்டத்துவார் நம்மளே பார்த்தோம்னா நமக்கு இப்ப காமிச்ச முடியும் ஜலத்துல எப்படி இருக்கு அக்னியில எப்படி இருக்கு ரெண்டுத்துலயும் வேற வேற சக்தி அந்த மாதிரி கடம் வேற படம் வேற இப்படி எல்லாம் எத்தனை தர்மங்கள் வேறுபட்டு இருக்கு இது லோகத்துல இருக்கக்கூடிய சாதாரண நம்ம அனுபவிக்கிறோமே அவைகள்லயே இப்படி இருக்கு பேதம் பரமாத்மா விஷயத்துல இந்த கேள்வியே வராது எல்லாம் அது பரம விசஜாத்தி என்னவன் அப்படிப்பட்ட விசஜாத்தியினான எம்பெருமானுக்கு இந்த மாதிரி விசித்திரமான சக்திகள் வருதுன்றது தோஷமே இல்லை அதனால விசஜாத்தியான சக்தி வைச்சித்திரசிய லோக திருஷ்டத்துவ லோகத்திலே பார்க்கணும் லோகத்திலேயே இப்படி பார்க்கச்ச சாஸ்திரீக திருஷ்டமான எம்பெருமானுக்கு ஏன் இது வராது அதனால சர்வம் உபபன்னம் அனைத்தும் புரிந்து இருக்கு ஆக பரமாத்மா சர்வகாரணமாக இருக்கான் அதுலயும் பரமாத்மாவே அந்த பரமாத்மாவுக்கு இந்த மாதிரி விசித்திரமான சக்திகள்லாம் இருக்கிறதுனால அவனுடைய பரமாத்ம காரணவாதம் பிரம்ம காரணவாதத்தை ஆக்ஷேபிக்கவே முடியாது அந்த அதுல கூட இப்போ உபசம்மாரதனால் நேதி சேன்ன அப்படிங்கிற இடத்துல சககாரி காரணம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு சமாதானம் சாதிச்சார் இப்போ கிருஷ்ண பிரசக்திகரணத்துல உபாதான காரணத்தும் வராதே அப்படின்னு ஆக்ஷேபிச்சுட்டு அது வரும் அப்படின்னு சாதிச்சுட்டார் அடுத்த அதிகரணம் பிரயோஜன வத்வாதிகரணம் அந்த அதிகரணத்துல வந்து பிரயோஜனம் இருக்கா இல்லையா பிரயோஜனம் இல்லாததுனால நிமித்த காரணமா ஆக மாட்டான் அப்படின்னு கேள்வி வந்து நிமித்த காரணமா இவன் ஆடுவான் அது காரணம் இருக்கு அப்படின்னு சமாதானம் சாதிக்க போற அஸ்மத் குரு பரம்பராயே நமக்கு